மாணவிகளை பாலியல் துளிக்கு அழைத்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி. விருதுநகர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரம் மதியம் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும். விருதுநகர் மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் உள்ளிட்ட 2 பேர் விடுதலை. போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி நீதிமன்றம் உத்தரவு. பிஇ பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 5 தேதி துவங்குகிறது. மாணவர்கள் ஜூலை 2 வாரம் வரை விண்ணப்பிக்கலாம் என தகவல். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே 6 தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்த அமலாக்கத்துறை முயல்வதாக செந்தில் பாலாஜி தரப்பு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு. பிணையில் விடுவித்தால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என வாதம். தருமபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கு. பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதித்த தடையிலிருந்து வழக்கறிஞர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சென்னை போக்குவரத்து போலீசாருக்கு வலியுறுத்தல். நெல்லையில் பெல் இங்கிலீஷ் பள்ளியில் மீண்டும் சிறப்பு வகுப்பு. முதன்மை கல்வி அலுவலரின் எச்சரிக்கையையும் மீறி கோடை விடுமுறையில் மாணவிகள் வரவழைப்பு. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியர்களிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல். சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கொடைக்கானல் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு அலுவல்களை அங்கிருந்தபடியே கவனிப்பார் என அறிவிப்பு. மதுரை விமான நிலையத்தில் கஞ்சா பொட்டலத்துடன் முதலமைச்சரிடம் மனு அளிக்க முயற்சி. பாஜக நிர்வாகியை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போலீசார். அருகே பணி நேரத்தில் முழு போதையுடன் பயனாளிகளிடம் தரக்குறைவாக நடந்து கொண்ட நியாய விலைக்கடை ஊழியர். அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்தபோதும் அரிசி மூட்டைக்கு நடுவே படுத்து கிடந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்து அதிரடி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதிய லாரி. கன்னிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்த கோர விபத்தின் பகிர் சிசிடிவி. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 6வது நாளாக கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீ. தீயை அணைக்க தீயணைப்புத்துறையும் வனத்துறையும் போராட்டம். ஆவடியில் சித்த மருத்துவர் மற்றும் அவரது மனைவி கொடூர கொலை. ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஜிபே மூலம் 3 முறை மருத்துவ கட்டணத்தை அனுப்பியும் வரவில்லை என கூறியதால் மோதல். வைத்தியர் மற்றும் மனைவி கொலை வழக்கில் சிக்கிய நபர் பரபரப்பு வாக்குமூலம். கரூரில் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினரிடம் திருட முயற்சி. முகமூடி அணிந்த திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஈரோடு வாக்கு இயந்திரங்கள் வைத்துள்ள அறையில் நள்ளிரவில் சிசிடிவி கேமரா பழுது. அதிகாலை 3:30 மணி அளவில் புதிய சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு.
முகவரியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சிசிடிவி கேமரா பழுது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா விளக்கம். கோவை மக்களவை தேர்தல் முடிவை ஒத்திவைக்க கோரிய மனு நாளை விசாரணைக்கு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல். அமைச்சர் ரகுபதிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. காவிரி குடிநீரை தனது கல்லூரிக்கு பயன்படுத்துவதாக அவதூறு பரப்புவதாக குற்றச்சாட்டு. மாநிலத்தின் தலைநகர் கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். ஆருத்ரா மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவள்ளூர் கிளை இயக்குநர் சசிகுமாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நந்தனத்தில் உள்ள பிக்புல் மதுபான பப்பருக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்த இளம்பெண்ணை பவுன்சர் தாக்கியதாக புகார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் தங்கம் விலை சற்று குறைந்தது. ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டை. தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் நடவடிக்கை. கர்நாடகாவை கொள்ளையடிக்கும் ஏடிஎம்மாக பயன்படுத்துகிறது காங்கிரஸ். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மருத்துவத்திற்காக பெண்கள் தங்கள் தாலியை அடக்க வைக்க வேண்டியதில்லை. காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தை சுட்டிக்காட்டி ராகுல் நம்பிக்கை. மூன்றாவது கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் விறுவிறுப்படைந்துள்ள தேர்தல் பிரச்சாரம். வீடு வீடாக சென்றும் வாகனங்களில் அணிவகுத்தும் வேட்பாளர்கள் தலைவர்கள் வாக்கு சேகரிப்பு. பெண்களை பாலியல் கொடுமை செய்த பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்தில் பிரதமர் மௌனம் காப்பது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. பீகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது மனைவிக்கு அனுமதி. ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அறிவிப்பு. திருவனந்தபுரம் மேயர் ஆர்யா ராஜேந்திரனின் காருக்கு வழிவிடாத அரசு பேருந்து ஓட்டுநர் கைது. பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அளித்த புகாரில் நடவடிக்கை. கொல்கத்தாவில் நூற்றாண்டில் இல்லாத மிக நீண்ட வெப்ப அலை. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மும்பையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட 12 பேர் மருத்துவமனையில் அனுமதி. காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது மாரடைப்பு. திடீரென கீழே விழுந்து உயிரிழந்த இளம்பெண். சதவீதம் பேருக்கு நீரிழிவு நோய் ஏற்பட காற்று மாசுபாடே காரணம். லான்செட் மருத்துவ இதழின் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிப்பு. கேன் வில்லியம்சன் தலைமையிலான அணியில் முக்கிய வீரர்களுக்கு இடம். உலகக்கோப்பை டி20 தொடருக்கான நியூசிலாந்து அணிக்கு புதிய ஜெர்சி. புத்தாடையில் வீரர்கள் உற்சாக போஸ். சென்னையில் IPL ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் கைது. பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் நடவடிக்கை.
நடிகை நந்திதாவின் அசத்தலான போட்டோஷூட். சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவலன் 3 நாட்களுக்கு ரோப் கார் சேவை நிறுத்தம். பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்ற சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல். ஒசூர் அருகே காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொன்ற மனைவி. காதலனுடன் மனைவியை கைது செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியை அடுத்த புத்திப்பட்டு பகுதியில் காலி குடங்களை சாலையில் எரிந்து மக்கள் போராட்டம். முறையான குடிநீர் விநியோகிக்க கோரி போராட்டம். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலையில் 80 வயதான மூதாட்டியை வீசி சென்ற மகன்கள். மூலம் மூதாட்டியை அரசு மருத்துவமனையில் சேர்த்த மக்கள். போதை இளைஞர்களின் அட்டகாசத்தை கண்டித்து மதுரை ஒத்தக்கடையில் கடையடைப்பு போராட்டம். தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வியாபாரிகள் வேண்டுகோள். விமான டிக்கெட் விலைக்கான புதிய விதிகள் அறிமுகம். கணிசமான அளவில் கட்டணம் குறையும் என எதிர்பார்ப்பு.